வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவும் மத்திய மேலை நாடுகளும் உக்ரைனுக்கு கேட்ட போதெல்லாம் ஆயுதங்களையும் ராணுவ சாதனங்களையும் கொடுக்கும் நிலையிலும் உக்ரைன் கேட்ட ஒரே ஒரு விஷயம் இன்னமும் அமெரிக்கா உட்பட எந்த ஒரு நாட்டாலும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படவில்லை. அது மேலை நாட்டு தயாரிப்பு தாக்குதல் விமானங்கள். உக்ரைனில் ரஷ்யா யுத்தம் ஒன்றை ஆரம்பித்த உடனேயே உக்ரைன் விமானப்படைக்கு விமானங்கள் கொடுப்பது பற்றிய பேச்சுக்கள் அடிபட்டன. அப்போது கூறப்பட்டவை எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் நன்றாக புரியும். அமெரிக்காவும் மத்திய மேலை நாடுகளும் உக்ரைனுக்கு பழைய சோவியத் தயாரிப்பு விமானங்களையே கொடுப்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது நேட்டோவில் இருக்கும் முன்னாள் சோவியத் அங்கத்துவ நாடுகளில் எந்தெந்த நாடுகளிடம் சோவியத் தயாரிப்பு விமானங்கள் உள்ளன என்று கணக்கெடுத்துக் கொண்டிருந்தன அமெரிக்காவும் மத்திய மேலை நாடுகளும். யுத்தம் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் உக்ரைன் விமானப்படை கூட சோவியத் தயாரிப்பு விமானங்களையே தமக்கு தேவை என கூறிக்கொண்டிருந்தது. அப்படியான சூழ்நிலையில் ஒரு மாறுபட்ட குரல் ஒலித்தது. அமெரிக்காவின் அமெரிக்க விமானப்படையின் செயலாளர் பிராங்க் மேட்லினின் குரல் தான் அது. அவர் அப்படி என்ன சொன்னார்? அமெரிக்க விமானப்படையிடம் உள்ள ஏ-10 விமானங்களை உக்ரைன் விமானப்படைக்கு கொடுத்தால் என்ன என்பது அவரது கூற்று. இந்த ஏ-10 ரக விமானம் என்பது இப்போது அமெரிக்க விமானப்படையால் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஓய்வு பெறும் நிலையில் உள்ள விமானம் அது. ஆனால் இன்னமும் ஓய்வு பெறவில்லை. உக்ரைனுக்கு முன்னால் சோவியத் யூனியன் தயாரிப்பு விமானங்களை கொடுத்தால் அந்த விமானங்களும் கிட்டத்தட்ட ஓய்வு பெறும் வயதிலேயே இருக்கும். அந்த விமானங்களை விட இந்த அமெரிக்க தயாரிப்பு ஓய்வு பெறும் வயதில் உள்ள விமான தொழில்நுட்பத்தில் சிறந்தது என்பது அமெரிக்க விமானப்படை செயலாளரின் கணிப்பு. அதன்பின் ஏ-10 ரக விமானங்களை உக்ரைன் விமானப்படைக்கு கொடுக்கும் திட்டம் பற்றி யாரும் எதையும் பேசியதாக தெரியவில்லை. யுத்தம் தொடங்கி 3வது மாதத்தில் உக்ரைன் மேலைநாட்டு தயாரிப்பு விமானங்களை தமக்கு தாருங்கள் என்று கேட்க தொடங்கியது. உக்ரைன் கேட்டது அமெரிக்க தயாரிப்பு F-15, F-16 ரக விமானங்களை. இந்த 2 ரகங்களிலும் ஆரம்ப கால விமானங்கள் பல அமெரிக்க விமானப்படை பயன்படுத்தாமல் சும்மா நிறுத்தி வைத்துள்ளது. அந்த விமானங்களை கொடுக்கும் முடிவு கூட அமெரிக்காவால் எடுக்கப்படவில்லை. இப்போது மீண்டும் ஒரு சுற்றி ஏ-10 ரக விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பது பற்றி பேச தொடங்கி உள்ளார்கள். அமெரிக்க விமானப்படையின் செயலாளர் பிராங்க் மேட்லின் பேசிய பின் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று ஏ-10 ரக விமானங்களை உக்ரைன் விமானப்படைக்கு கொடுக்கும் திட்டம் இன்னமும் இருக்கிறதா? இன்று கூட அந்த விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பது சாத்தியமா என்று கேட்கப்பட்டது. அதற்கு பதில் கூறிய அவர், இந்த முடிவுகளை எடுக்க வேண்டியது வெள்ளை மாளிகையும் அமெரிக்க செனட்டும் தான். அது விமானப்படையின் கையில் இல்லை. ஆனால் எம்மிடம் கேட்டால் தொழில்நுட்ப ரீதியான விளக்கங்களை கொடுப்போம். ஏ-10 ரக விமானங்களில் உக்ரைன் விமானிகளுக்கு பயிற்சி கொடுப்பது நடக்கக்கூடிய காரியம்தான். ஏற்கனவே ஒரு விமானப்படையில் நீண்ட காலமாக விமானங்களை இயக்கிய விமானிகளை மிக துரிதமாக புதியதொரு விமான ரகத்தில் பயிற்றுவிக்க முடியும். ஒரு விஷயத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோம். உக்ரைன் விமானிகள் பயன்படுத்திய விமானங்கள் எல்லாமே சோவியத் யூனியன் தயாரிப்பு விமானங்கள். நாம் இங்கு அமெரிக்க தயாரிப்பு விமானம் ஒன்றை பற்றி கூறுகிறோம். இரண்டுக்கும் இடையே மிகப்பெரிய தொழில்நுட்ப வேறுபாடுகள் உள்ளன. ஆனால் உக்ரைன் விமானிகளை பொறுத்தவரை அவர்கள் தமது நாட்டை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார்கள். அந்த மனோதிடமும் சரியான முயற்சியும் இருந்தால் அமெரிக்க விமானங்களை உக்ரைன் விமானிகளால் மிக துரிதமாக பயிற்சி பெற்று இயக்க முடியும் என்று தெரிவித்தார். உக்ரைனுக்கு இதற்கு முன் எந்த பயிற்சியும் இல்லாத M-142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவிகள் குறுகிய கால பயிற்சியோடு கொடுத்தது அமெரிக்க ராணுவம். ஆனால் விமானங்கள் என்று வரும்போதுதான் தயங்குகிறது அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன். உக்ரைன் கேட்கும் F-15 அல்லது F-16 ரக விமானங்களை கொடுப்பதில் வேறு பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த ரக விமானங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். அமெரிக்க விமானப்படையின் செயலாளர் அதை வெளிப்படையாக கூறாவிட்டாலும் நிச்சயமாக அவருக்கு F-15 அல்லது F-16 கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பது தெரிந்திருக்கும். ஏ-10 ரக விமானங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. உக்ரைனுக்கு விமானங்கள் கொடுப்பது தொடர்பாக அமெரிக்க செனட்டில் சாதகமான கருத்துக்கள் முன்பு கூறப்படவில்லை. ஆனால் இப்போது அடிக்கடி அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் உக்ரைனுக்கு விமானங்களை கொடுக்கலாம் என கூற தொடங்கியுள்ளார்கள். இதனால் ஏ-10 ரக விமானங்களை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. ஏ-10 ரக விமானம் பழைய விமானமாக இருந்தாலும் தற்போது உக்ரைன் யுத்தத்தில் இருதரப்பாலும் பயன்படுத்தப்படும் சில விமானங்களை விட இந்த விமானம் தொழில்நுட்ப ரீதியில் சிறந்தது.